பெரம்பலூர் அருகே அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் 60 நாட்கள் நடைபெறும் அன்னதான திட்டம் இன்று முதல் தொடங்கியது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை மலையப்ப நகர் பிரிவு பாதையில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் சபரிமலை பயணம் செய்யும் பக்தர்களுக்காக கடந்த ஆண்டு 60 நாட்கள் அன்னதானம் வழங்கப்பட்டது. அப்போது சபரிமலை செல்லும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பஜனை செய்து விரதம் விட்டு சென்றனர். இந்த நிலையில் 2ஆம் ஆண்டாக கார்த்திகை முதல் நாளான இன்று 60 நாட்கள் நடைபெறும் அன்னதான திட்டம் தொடங்கப்பட்டது. தனலட்சுமி சீனிவாசன் கல்வி குழுமங்களின் நிறுவன தலைவர் சீனிவாசன் அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். அன்னதான முகாம் கொடியை அஸ்வின்ஸ் குழும தலைவர் கே ஆர் வி கணேசன் ஏற்றி வைத்தார். அடுத்த நிகழ்வாக ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் சிவசுப்பிரமணியன், கூழாம்பாடி முக்கியஸ்தர் சூரிய பிரகாஷம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்தனர். முன்னதாக கணபதி ஹோமம், கோ பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பெரம்பலூர் மாவட்ட அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் மாவட்ட தலைவர் கண்ணன், பொருளாளர் தியாகராஜன், கடம்பூர் பாலு, கேப்டன் செந்தில், துணைத்தலைவர் ரவீந்திரன், கோவிந்தராஜ், குணா, அமைப்பாளர் ரவி, கௌரத்தலைவர் கேசர்சாமி, கேப்டன் செந்தில், துணைத்தலைவர் ரவீந்திரன், கோவிந்தராஜ், குணா, அமைப்பாளர் ரவி, கௌரத்தலைவர் சேகர்சாமி உள்ளிட்ட ஐயப்ப பக்தர்கள் திரளானோர் பங்கேற்றனர். மைந்தனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி, 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 சரணம் ஐயப்பா. சரணமே ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் 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 ஐயப்பா. நானா பிரபுவே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம்.